தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் மஞ்சள் காமாலை உள்ளவர்களுக்கு ஏற்ற உணவுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். மஞ்சள் காமாலை ஏன் வருகிறது, அவற்றை எப்படியெல்லாம் தடுக்கலாம் என்பது பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். மஞ்சள் காமாலை உள்ளவர்களுக்கு கீழாநெல்லி இலை வேர் இரண்டையும் அரைத்து நெல்லிக்காய் அளவு மோரில் கலந்து பருகலாம். அரை டீஸ்பூன் அளவிற்கு கடுக்காய் பொடியை நீரில் கலந்தும் குடிக்கலாம். அல்லது வேப்பிலையினுடைய துளிர் இலைகள் மற்றும் முதிர்ந்த இலைகள் இவை இரண்டையும் அரைத்து கொள்ளுங்கள். அவற்றில் அரை பங்கு அளவிற்கு ஓமம் மற்றும் உப்பு இவை இரண்டையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். இவற்றை தினமும் அரை ஸ்பூன் அளவிற்கு உண்டு வரலாம். மேலும் நெல்லிக்காய் வற்றல், மஞ்சள், புதினா இவை அனைத்தையுமே சம அளவு எடுத்து பொடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் அரை ஸ்பூன் அளவிற்கு எடுத்து நீரில் கலந்து அருந்தலாம். அடுத்ததாக கீழாநெல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றுடன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். இவை இரண்டையும் நீர்விட்டு அரைத்து கஷாயம் செய்து காலை மாலை என இருவேளையும் கொடுத்து வந்தால் பித்தம் தணிந்து காமாலை நோய் தொற்று கிருமிகளானது அழியும். மேலும் கீழாநெல்லி, சுக்கு, மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் இவை அனைத்தையுமே சம அளவு எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைத்து சர்க்கரை கலந்து கொள்ளுங்கள். 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை என அருந்தி வந்தால் மெல்ல மெல்ல இந்த மஞ்சள் காமாலையானது குணமடையும். மேலும் கீழாநெல்லி, சீரகம், பூவரச மரத்தினுடைய பழுத்த இலைகள் மற்றும் கரிசலாங்கண்ணி இவை அனைத்தையுமே 3 கிராம் அளவிற்கு எடுத்து கஷாயம் செய்து காலை மாலை என இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக அருந்தினால் காமாலை நோயானது குணமாகும். மேலும் மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் சின்ன வெங்காயம், மோர், இளநீர், பேயன் வாழைப்பழம் அல்லது நாட்டு வாழைப்பழம், முந்தன் வாழைப்பழம், வெண்பூசணி, தர்பூசணி, மாதுளம்பழம், வெள்ளரிக்காய் இவை அனைத்தையுமே கண்டிப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தவிர்க்க வேண்டிய உணவுகளாக அசைவ உணவுகள், எண்ணெய் வகை உணவுகள், நெய்யில் செய்யப்பட்ட உணவுகள், மேலும் காரமான உணவுகள் இவை அனைத்தையுமே தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பித்தத்தை தணிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள் மற்றும் பழ வகைகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். இந்த தகவல் அனைத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.